ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரியசன் நடிக்கவுள்ள படம் வாடிவாசல். வி கிரியேஷன் சார்பாக கலைப்புலியை ஸ்தானு தயாரிக்கும் இந்த படம் ஜல்லிக்கட்டு விளையாட்டை மையமாக வச்சு தயாராக இருக்கு. இந்த படத்தில் நம்ம சூர்யா சார் தந்தை மகன் அப்படின்னு ரெண்டு கெட்டப்பில் நடிக்கிறாராம். இந்த படத்துடைய ஷூட்டிங் வர செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட உள்ளதாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டைட்டில் லுக் போஸ்டர் வெளியாக போது முன்னாடியே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து நேற்று ஈவினிங் இந்த படத்துடைய டைட்டில் லுக் போஸ்டர் வேற லெவல் ரிலீஸ் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பழைய உருபா நாணயத்தை தான் இந்த படத்துடைய டைட்டில் லுக் போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் கிடைச்சது. சோ அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த படம் ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல எடுக்கக்கூடிய படம் அப்படின்ற மாதிரி படக்குழு தரப்புல இருந்து தகவல் வெளியாச்சு. மேலும் தற்போது இந்த படம் ஒரு லாங் டைம் படமாக மாறி இருக்காம அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை நம்ம வெற்றிமாறன் அவர்கள் ஆட் பண்ண இருக்காராம். இந்த படம் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் இதை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால இந்த படத்தை வேற லெவல்ல செதுக்கவும் பிளான் போட்டிருக்காராம். சோ இதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்களாக வலம் வருவர்கள் தான் அஜித் சார் விஜய் சார். இவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாக இருந்து வந்தாலுமே கூட இவங்களுடைய ரசிகர்கள் எப்போதுமே இலியும் பூனையுமாக தான் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பாங்க. இவங்களுடைய சண்டைகளுக்கு இடையே பல நடிகர்கள் பலிக்காடாகிய சம்பவம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சோ தளபதி விஜய் சாருடைய தீவிர ரசிக நடிகர் சாந்தனு அப்படின்றதும் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். தளபதி தாலி எடுத்து கொடுத்துதான் இவருடைய திருமணமே நடந்தது அப்படின்ற விஷயமும், அதே போல விஜய் சாருடன் இணைந்து மாஸ்டர் படத்திலும் இவர் முக்கிய ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த நிலையில வலிமை படத்துல இருந்து அஜித் சாருடைய ஒரு சூப்பரான லுக் புகைப்படம் ஒன்று வெளியாச்சு. அதற்கு நம்ம சாந்தனு மனுஷன் இணையா இப்படி இருக்காரு, அஜித் சார் வேற லெவல் இருக்காரு அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருப்பாரு. இதனை பார்த்த அஜித் சாருடைய ரசிகர்கள் கொஞ்சம் கடுப்பாகி எங்க தலைய புகழ நீங்க யாரு, நீங்க தான் தளபதி ரசிகராச்சு அப்படின்னு லைட்டா திட்டி இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம சாந்தனு ட்விட்டர்ல அதற்கு பதிலாக நான் எது செஞ்சாலுமே உங்களுக்கு தப்பாதான் தெரியும், அது மட்டும் இல்லாம அதை வச்சே என்ன டார்கெட் பண்ணி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி மீண்டும் பதிவு செஞ்சிருக்காரு. சோ இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடியாவில பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இதனைத் தொடர்ந்து நம்ம வடிவேலு பற்றி ஒரு சூப்பரான தகவல் வந்திருக்கு, அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். கொரோனா நோய் தொற்று பாதிப்பால மக்கள் பல பேர் தங்களுடைய உயிரை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல பேர் அவங்க வீட்டில் உள்ள பல உறவினர்களை இழந்து பரிதவிக்கும் நிலைமையும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். தற்போது கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு, மக்களிடையே பெரிய அளவில் அச்சமும் ஏற்பட்டிருக்கு. நோய் தொற்றால பாதிக்கப்பட்டவர்களுக்காக அரசு தரப்புல இருந்து நிறைய உதவிகளை செஞ்சுட்டும் வராங்க. இதனால பிரபலங்கள் அனைவருமே அரசிற்கு தங்களால முடிஞ்ச நிதி உதவிகளை கொடுத்துட்டு தான் வந்தாங்க. தற்போதுதான் காமெடி நடிகர் வடிவேலு அவர்கள் அரசிற்கு நிதி உதவியை கொடுத்திருக்காராம். அதாவது 5 லட்சம் நிதி உதவியாக இவருடைய பங்கை நம்ம ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கொடுத்திருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம நிதி உதவி அளித்த வடிவேலு வெளியே வந்தோடனே பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. கொரோனா பற்றியும் அவருடைய திரைத்துறை பற்றியும் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்திருக்காராம். சோ இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.